இந்த மன அழுத்தத்தினால உடல் பருமன் கூடுதா, இல்ல உடல் பருமன் கூடுனதுனால மன அழுத்தம் வருதா, இப்படின்னு ஒரு பெரிய விவாதமே வைக்கிற அளவுக்கு உடல் பருமனும் மன அழுத்தமும் ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. மன அழுத்தமும் சரி உடல் பருமனும் சரி நம்ம வாழ்க்கை முறையும் நம்ம சாப்பிடுற உணவையும் சம்பந்தப்பட்டு இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கை முறைய சீர்படுத்தி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலே இந்த மன அழுத்தத்துல இருந்தும் இந்த உடல் பருமன் பிரச்சனையில இருந்தும் தப்பிச்சிடலாம். அப்படி மன அழுத்தத்துல இருந்து தப்பிக்க நம்ம முதலாவதா நம்ம உணவுல சேர்த்துக்க வேண்டியது மெக்னீசியம் நிறைந்த உணவுப் பொருட்களை நம்மளோட உணவுல சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு தூக்கம் ரொம்ப இயற்கையா வரும். இதனால நம்மளோட மன அழுத்தம் குறையும். இந்த மெக்னீசியம் அதிகமா இருக்கிற உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா கீரை வகைகள், பாதாம், பூசணி விதை, அவகாடோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளோட உணவுல அன்றாடம் சேர்த்துக்கிட்டா மெக்னீசியம் தாதோட முழு சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் சுத்தமா தவிர்த்துருங்க. ப்ராசஸ்டு ஃபுட்னா இந்த நொறுக்கு தீனிய பையில அடைச்சு அது நிறைய பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு கலந்து விப்பாங்கல்ல, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தொடவே தொடாதீங்க. நம்மளோட மன அழுத்தத்தையும் போக்கி நம்மளோட உடல் எடையும் கம்மி பண்ண உடற்பயிற்சி கூட வேற என்ன சிறந்த வழி இருந்த போது. உடற்பயிற்சி கண்டிப்பா ஒரு 40 நிமிஷமாவது டெய்லி செய்யணும். உடற்பயிற்சின்னு சொல்லும் போது வெயிட் ட்ரைனிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஜாகிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கிப்பிங் பண்றதா இருக்கலாம், இல்லனா ரன்னிங் கார்டியோ எக்ஸசைஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இது எதுவுமே இல்லனா சும்மா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு நல்ல இதமான சூழல்ல ஒரு வாக் போயிட்டு வாங்களேன். அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்க உங்களுக்கு பிடிச்ச இசைய நிறைய கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலைய, அதாவது உங்க ஹாபியா இருக்கலாம், உங்க வேலை நேரத்தை தவிர்த்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மனசுக்கு சந்தோஷம் தர விஷயங்களா பார்த்து செய்யுங்க. என்னோட வேலையை செய்யறதுக்கே எனக்கு ஒரு நாள் பத்தல, இதுல எங்க போய் நான் என்னோட ஹாபியில கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு கேக்குறவங்களுக்காக தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி தியானம் செஞ்சீங்கனாலே உங்களோட டிப்ரெஷன் எங்க இருக்குன்னே தெரியாம ஓடி போயிடும். ஒரு 24 மணி நேரத்துல உங்களுக்காக உங்க உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு 10 நிமிஷம் கூட ஒதுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி? நியூஸ் ஜேவர்க்காக இன்பசேகரன்.